நான் என்னோட வீடியோக்களில் நிறைய பாத்திரங்கள் கலெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த கடைலாம் எங்கே இருக்குது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள், கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது, அதுக்கு நேர் எதுக்க சரவணா ஸ்டோர் இருக்குது. இது ரெண்டுமே நமக்கு குரோம்பேட்டை ஜங்ஷனுக்கும் ஒரு 6 கிலோமீட்டரில் தான் நம்ம நடந்து வர்ற அளவுக்கு தான் இருக்கும். இப்போ நம்ம சரவணா ஸ்டோரில் 7th ஃப்ளோருக்கு தான் போகிறோம். 7th ஃப்ளோரில் தான் எல்லா பாத்திரங்களுமே நமக்கு விலை மலிவாகவும் இருக்கும். நம்ம விரும்பின பாத்திரங்களை விரும்பினது மாதிரி வாங்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க, பெரிய பெரிய பாத்திரமாக போடுங்க, அதுவும் பிரியாணி சட்டி எங்களுக்கு விலையோடு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக பாம்பே சட்டி, ஹைதராபாத் சட்டி, நம்ம கும்பகோணம் சட்டி இதெல்லாம் நான் போட்டிருக்கிறேன். 1 முரக்காய் சட்டியிலேருந்து 6 முரக்காய் சட்டி வரைக்கும் நான் போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? அடுத்த மாதம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்கங்கிறதுனால கடையில் நமக்கு எங்கே பார்த்தாலும் நிறைய கூட்டமாக இருக்குது. வீடியோ எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் விரும்பினத்துக்கு உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த சட்டி பார்த்திங்கன்னா நமக்கு 6 முரக்காய் வரைக்கும் நமக்கு சோறு ஆக்கிறது. இதில் நம்ம பிரியாணி போடுறதுக்கும் நமக்கு அடி பிடிக்காமல் அந்த அளவுக்கு நமக்கு வெயிட்டான ஒரு பாத்திரம். இதெல்லாம் தூக்கணும்னா யாராவது உதவி செஞ்சால் தான் முடியும். இதோட விலை 2,509 ரூபா போட்டிருக்கிறாங்க. இதில் நம்ம புலாவ் ரைஸ் செய்கிறதா இருந்தாக்கா 6 முரக்காய் அளவில் செய்யலாம். இதுவே பிரியாணியாக இருந்தாக்கா நமக்கு 4 முரக்காய் பிரியாணி தான் இதில் போடலாம். இதோட விலை நமக்கு 2,500 ரூபா. பரவாயில்ல, இதோட விலை நமக்கு. இப்போ இதை பாருங்கள், இது நமக்கு ஹைதராபாத் பிரியாணி போடுற அளவுக்கு பெரிய பெரிய சட்டிலாம் இதில் நீங்கள் யூடியூப்பில் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ அதுலேயே உங்களுக்கு 3 சைஸில் சட்டி எடுத்து காமிக்கிறேன். இதை விட பெரிய சைஸ் சட்டி இங்கே இல்லை. இந்த லாஸ்ட்டாக இருக்கிற பெரிய சட்டியை பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 3rd நம்பர் சட்டி. இதோட விலை நமக்கு 320 ரூபா. நல்லா ஆனால் வெயிட்டாக உள்ளது, அடியில் நமக்கு நல்லா அகலமாக இருக்கும்போது நமக்கு இதில் ஹைதராபாத் பிரியாணிலாம் இதில் போடும்போது நமக்கு தம்மில் போட்டு நம்ம போடுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம அடியில் ஒரு தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே இந்த சட்டியில் வச்சு நமக்கு இதுக்கு தகுந்த மூடியை போட்டுருன்னு. இப்போ 2வது பார்த்திங்கன்னா 512 ரூபா போட்டிருக்காங்க. அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் உள்ள சட்டி. இதில் நம்ம பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நம்ம பிரியாணி போடலாம். இப்போ லாஸ்ட்டாக இந்த பெரிய சட்டியை பாருங்கள். நல்லா இதோட அகலம் பார்த்திங்கன்னா என்னோடய கையால் 1.5 முழம் அளவுக்கு இருக்குது. 855 ரூபா போட்டிருக்கிறாங்க. இதோட நமக்கு உள்ள ஆழம் பார்த்திங்கன்னா நல்ல 1 ஜான் அளவுக்கு இது நமக்கு உள்ள லென்த்தாக உள்ளே போகுது. இது நமக்கு எப்படியோ நமக்கு ஒரு 2 கிலோ அளவுக்கு தாராளமாக நம்ம பிரியாணி போடலாம். நமக்கு நல்ல கோழியோ இல்லை இறைச்சியோ எதில் பிரியாணி போட்டாலும் நம்ம கிண்டி விடுறதுக்கும் வசதியாக இருக்கும். அடியில் நம்ம தோசைக்கல்லை வச்சு மேலே இந்த சட்டியில் நம்ம பிரியாணியை வச்சிருந்து அதுக்கு மேலே மூடி போட்டு மேலே நமக்கு நெருப்பு வச்சு நம்ம பிரியாணி போடும்போது நமக்கு சூப்பராக நமக்கு பொல பொலன்னு நமக்கு பிரியாணி அப்படி சூப்பராக வரும். நான் வந்து இந்த 3 சட்டியை மட்டும் எடுத்து காமிச்சிருக்கிறேன். இந்த டிசைனில் நமக்கு வேறு சைஸில் சட்டி இல்லை, அதனால் இந்த சைஸில் உள்ளதை காமிச்சிருக்கிறேன். இதுக்கு மூடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சட்டியை விட கொஞ்சம் பெரிய சைஸில் தான் மூடி வாங்கினேன். ரொம்பவும் பெரிய சைஸ் வாங்கக்கூடாது, உள்ளடங்காமல் நம்ம மூடி வாங்கக்கூடாது. எந்த விலையில் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மூடி இருக்கும். இதில் நமக்கு வெயிட்டான மூடியாக பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கும்போதே. இப்போ அடுத்தது பாம்பே சட்டி பார்க்கலாம். பாம்பே சட்டினா இது போல் நமக்கு அச்சு வச்சது மாதிரி பாம்பே சட்டி இருக்கும். இதோட விலை 545 ரூபா. இது நமக்கு நல்ல வெயிட்டாக இருக்குது. இது நமக்கு 2 முரக்காய் நமக்கு தாராளமாக நமக்கு சோறாக்குற அளவுக்கு உள்ளது. அந்த அளவுக்கு அகலமாகவும் இருக்கும், நமக்கு அடிப்பக்கம் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இது நமக்கு விலை மலிவாக தான் எனக்கு தெரியுது. இப்போ அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக உள்ளது. இது 3 முரக்காய் சோறாக்கக்கூடியது. இது ஒரு கையாலலாம் என்னால் தூக்க முடியல. இதோட விலை 830 ரூபா. இது தாராளமாக நமக்கு 3 முரக்காய் அளவுக்கு நமக்கு இதில் பிரியாணி போடலாம். அந்த அளவுக்கு நமக்கு நல்ல வெயிட்டாகவும் இருக்குது, நமக்கு நல்ல ஆழமாக இருக்குது. இதோட ஆழம் பார்த்திங்களா என்னோடய கையில் உள்பகுதி நமக்கு ஒரு 1.5 முழம் அளவுக்கு எனக்கு உள்ள அவ்வளோ ஆழமாக இருக்குது இந்த சட்டி. இதை பாருங்கள், நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு சட்டியோட ஆழம் உள்ள போகுது.
இது தாராளமாக நமக்கு 3 மரக்கா அளவுக்கு நமக்கு சோறாக்கும். கிலோ கணக்கில் எனக்கு சொல்ல தெரியல. இந்த சட்டிக்கு மூடியோட சேர்த்து நமக்கு 1000 ரூபா வரைக்கும் நமக்கு வரும். இதோட மூடி 200 ரூபாலேருந்து நமக்கு போட்டிருக்காங்க. நல்ல வெயிட்டான மூடியாக பார்த்து நம்ம வாங்கிக்கினு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?